ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல முதல் பாடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான க்வெஸ்சன் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மின்புல கோடுகள், ஸோ அதனுடைய பண்புகள், மின்புல கோடுகளுடைய பண்புகள். சரியா? அதாவது நமக்கு தெரியும், ஒரு மின்துகள், அது நேர்மின் துகளா இருக்கட்டும் இல்ல எதிர்மின் துகளா இருக்கட்டும் இல்லையா, அது மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மின்னூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மின்னூட்டம் தன்னைத்தானே தன்னை சுத்தி என்ன பண்ணும், ஒரு விசையை உருவாக்கும். அதான் மின் விசை ஆர் மின் புலம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதுலயும் ஒரு மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா மின்புலம் வெளிநோக்கி செயல்படும். அதே மின்னூட்டம் அல்லது அதே மின்துகள் எதிர் மின் சுமையா இருந்துச்சு அப்படின்னா உள்நோக்கி, அதனுடைய மின்புலத்தினுடைய திசை உள்நோக்கி இருக்கும் இல்லையா. அப்ப மின்புலம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். அப்ப இந்த மின்புலத்தை குறிக்கிறது தான் இந்த லைன். இதை குறிக்கும் மின்புலம். இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மின்புலத்துக்கு லெட்டரா நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. சோ அப்ப இது மின்புலத்தினுடைய குறியீடு. அப்ப மின்புலம் ஒரு வெக்டர். அதான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மின்புல வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மின்புல வெக்டரை வந்து நம்ம விளக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது என்னது, மின்புல கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. எஸ், இதை பயன்படுத்தி பார்ப்போம். அப்படி அந்த மின்புல கோடுகளை பயன்படுத்தி நம்ம மின்புல வெக்டாரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில ரூல்ஸ் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட் சொல்லலாம் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது மின் புல கோடுகள் அல்லது மின் விசை கோடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா மின்புலம் அப்படின்னாலும் மின்புல கோடுகள் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்னது, மின் விசை கோடுகள். ஏன்னா மின்புலம் அப்படின்னாலும் மின் விசைனால ஒண்ணு. எக்ஸாம்பிள், காந்தத்தை சுத்தி காந்த புலம் இருக்குன்னு சொல்லுவோம், காந்த விசை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். அப்ப மின்புல கோடுகள் அதாவது மின் விசை கோடுகள் எதுல ஆரம்பிச்சு எதுல முடிவடையும், இப்பதான் சொன்னேன் நேர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா வெளிநோக்கி, எதிர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா உள்நோக்கி. அப்ப எங்கிருந்து எங்க போய் சேருது, நேர் மின் துகளில் ஆரம்பிச்சு எதிர் மின்துகள்ல முடியுது இல்லையா. அப்ப இங்க எழுதணும், மின்புல கோடுகள் எதுல தொடங்கி, நேர் மின்னூட்டம் ஆர் நேர் மின்துகள் அப்படிங்கிற எழுதலாம், நேர் மின்னூட்டத்தில் துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடைகிறது. எதிர் மின்னூட்டத்தில் முடிவடைகிறது. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு எதிர் மின்னூட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், இந்த மின்புலம் அப்படி போயிட்டே இருக்கும். எங்க முடியுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப தெரியாதுன்னு என்ன அர்த்தம், அது முடிவிலா தொலைவால கூட இருக்கலாம். அதான் சொல்றோம், அப்ப மின்புல கோடுகள் எப்பவுமே நேர் மின்னூட்டத்துல துவங்கி எதிர் மின்னூட்டத்துல முடியும் அல்லது ஆர் முடிவிலா தொலைவில் முடியும். முடிவிலா தொலைவில் முடியும், இடையில வேற எந்த மின்னூட்டங்களும் இல்ல அப்படின்னா சரியா. இது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். சோ ரெண்டாவது வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நல்லா பாத்துக்கணும், ஒரு மின்னூட்டத்தை எடுத்துக்கிறேன், நல்லா பாத்துங்க, இது ஒரு மின்னூட்டம் இல்லையா. சோ இது ஒரு பிளஸ் கியூ எங்கிற மின்னூட்டம் வச்சுக்கோமே, பிளஸ் கியூ எங்கிற மின்னூட்டம், பிளஸ் மின்னூட்டம். இதுல இருந்து சம தொலைவு, இப்ப இந்த சம தொலைவு எடுத்துக்கிறேன், இந்த தொலைவா இருக்கட்டும் இந்த தொலைவா இருக்கட்டும், சம தொலைவுல மின்புலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், சமமா இருக்கும் இல்லையா, இது எல்லா புள்ளியிலுமே கரெக்டா. சரி, அப்ப இது வந்து கற்பனையாக நான் எடுத்துக்கிட்ட ஒரு பரப்பு, கோலக பரப்போ இல்ல வட்ட பரப்போ ஏதாவது எடுத்துக்கலாம் இல்லையா. சோ அந்த பரப்புக்கு இது வந்து என்னது, ஆரம் அப்படின்னு சொல்லுவீங்க, இது ஆரம் அப்படின்னு சொல்றோம். சரி, விஷயத்துக்கோம், அப்ப மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா மின்புல கோடுகள் எப்படி இருக்கும், வெளிநோக்கி செயல்படும் இல்லையா. அப்ப இந்த மாதிரி, சோ இந்த மாதிரி, இந்த மாதிரி வெளிநோக்கி, இது நேர் மின்னூட்டமாக இருந்துச்சுன்னா அப்ப எதன் வழியா போகுது பாத்தீங்கன்னா, ஆரத்தின் வழியாக செல்கிறது இல்லையா. அப்ப ஒரு மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்னூட்டத்தினால உருவாக்கப்பட்ட மின்புலம் ஆரத்தின் வழியாக செல்கிறது, எங்க, வெளிநோக்கி. இத நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லலாம், ஒருவேளை மின்னூட்டம் எதிர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லுவேன்,
இது நேர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கற்பனையை எடுத்துக்கிட்ட பரப்பின் ஆரத்தின் வழியா வெளியே செல்லுது இல்லையா. இது மின்புல கோடுகள் அல்லது மின் விசை கோடுகள் சரியா. வெக்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா மின் விசை கோடுகள் எதை குறிக்கும், மின்புலத்தினுடைய திசையை குறிக்கும். அதான் மின்புல வெக்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது போயிட்டே இருக்கும், எங்க போய் சேரும் தெரியாது. அப்ப எது வரைக்கும் கூட போகலாம், முடிவிலா தொலைவு கூட வரைக்கும் போகலாம். சரி, ஒருவேளை மின்னூட்டம் எதிர் மின்னூட்டமா இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லையா. ஒரு புள்ளியில இருக்கிற மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம், அப்ப எதிர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா சம தொலைவு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சம தொலைவுல இருக்கக்கூடிய புள்ளிகள் எடுத்துக்கிறேன், இது எல்லாமே சம தொலைவுல இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, கற்பனையா ஒரு பரப்பு கிடைக்கும். எந்த மின்னூட்டம் மைனஸ், என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய மின்புலம் வெளிநோக்கி செயல்படும். மின்னூட்டம் அல்லது மின்துகள் எதிர் மின் சுமையா இருந்துச்சு அப்படின்னா மின்புல கோடுகள் அதாவது மின்புலத்தினுடைய திசை வந்து எப்படி இருக்கும், உள்நோக்கி. அப்படின்னா இப்படி வரும், இங்க இருந்து இப்படி ஆரோ மார்க் பாத்துக்கோங்க, அதே மாதிரி இங்கிருந்து இப்படி இங்கிருந்து இப்படி. சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியாது இல்லையா. அப்ப முடிவில்லா தொலைவுல இருந்து கூட இருக்கலாம். அப்ப ஒரு மின்னோட்டம் நேர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா மின்புலமானது ஆரத்தின் வழியே வெளிநோக்கி செயல்படும். அது ஒருவேளை இது வரைக்கும் கூட போகலாம், முடிவில்லா தொலைவு வரைக்கும் போகலாம். ஒரு மின்துகள் எதிர் மின்துகளா இருந்துச்சு அப்படின்னா இல்லையா, எதிர் மின்துகளா இருந்துச்சு அப்படின்னா மின்புலத்தினுடைய திசை அல்லது மின் விசை கோடுகள் ஆர் மின்புல கோடுகள் எங்க வரும், மின்னூட்டத்தை நோக்கி வரும். அது எங்கிருந்து வரலாம், முடிவில்லா தொலைவுல இருந்தும் வரலாம் சரியா. சரி, வேற நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இப்ப ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன், ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் விளையும் மின்புலம் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு புள்ளி மின்னூட்டம் இல்லையா, ஓங்கிற புள்ளியில ஒரு மின்னூட்டம் இருந்துச்சு, இது நேர் மின்னூட்டங்கிறதுனால மின்புலம் வெளிநோக்கி செயல்படுது. அந்த மின்புலத்தினுடைய திசையில ஒரு புள்ளியை சூஸ் பண்றேன், அந்த புள்ளியில ஒரு சோதனை மின்னூட்டம் இருக்கு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த ரெண்டு எவ்வளவு தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கேன், ஆர் தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கேன். அப்ப பிளஸ் கியூ என்கிற மின்னூட்டத்தினால கியூ நாட் மின்னூட்டத்தின் மீது அதாவது பி என்கிற புள்ளியில இருக்கக்கூடிய கியூ நாட் என்கிற சோதனை மின்னூட்டத்தின் மீது செயல்படும் மொத்த மின்புலம் என்ன ஃபார்முலா, 1/4πε0Q/r2. இது ஸ்கேலர்ல வெக்டர் அப்படின்னு என்ன போட்டுக்கலாம், இங்கேயே வெக்டர் போட்டுக்கலாம், இங்கேயே வெக்டர். இது வந்து மாறிலி, அப்ப ஒரு ஈக்குவல் சைனும் ஒரு மாறிலியும் இருந்தால் என்ன போடலாம், E வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q என்கிறது மின்னூட்டம். இங்க நம்ம எடுத்துக்கூடிய மின்னூட்டம் வந்து மாறாத மின்னூட்டம், ஒரு மின்னூட்டம் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அதுவும் மாறிலி, அப்ப என்ன இருக்கு கீழே, 1/r2 × r. இது வெக்டர். இதே இது ஸ்கேலார்ல எழுதிங்க அப்படின்னா இப்படி எழுதலாம். அப்ப இது என்ன புரியுது அப்படின்னா, தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலத்தினுடைய மதிப்பு குறையும். ஏன்னா தொலைவு வந்து கீழே இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய மதிப்பு கூட கூட இந்த மதிப்பு என்ன குறையும், அதான் சொன்னேன் இல்லையா. அப்ப ஒரு மின்னூட்டத்தினுடைய புள்ளியிலிருந்து தொலைவு கூட கூட மின்புல மதிப்பு குறையும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஒரு மின்னூட்டம் இங்க இருக்கு நேர் மின்னூட்டம் இல்லையா, நேர் மின்னூட்டத்திலிருந்து மின் விசை கோடுகள் வந்து இந்த மாதிரி போகும். ஏன்னா நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி. சோ இது எதை குறிக்கிறது, மின்புலத்தினுடைய திசை அதாவது மின்புல வெக்டார் E வெக்டார் சரியா. ஓகே, சோ இது இந்த மாதிரி, இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய மின் விசை கோடுகள் இருக்கு. ஆனா மின் விசை கோடுகளை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, பக்கத்துல இன்னொரு மின்னோட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த விசை என்ன பண்ணலாம், உணரலாம். இந்த விசை இப்படித்தான் போகுது அப்படின்னு கற்பனையா சொல்றதுக்காக தான் இந்த கோடுகளை நம்ம வரைக்கிறது. அதனாலதான் அந்த கோடுகளுக்கு என்ன பேருன்னா மின் விசை கோடுகள். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் மின் விசை கோடுகள், இந்த மின்னூட்டத்தினால உருவாக்கக்கூடியது. சரி, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சம பரப்பளவு இருக்கக்கூடிய ரெண்டு தகடுகளை எடுக்கிறேன். ஒரு தகட இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன், நல்லா பாத்துக்கணும், இது ஒரு தகடு. இதே மாதிரி இன்னொன்னு சற்று கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுக்கிறேன், ஒரே அளவு. இந்த பிளேட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த தகட பீன்னு எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்க, மின்னூட்டத்தினுடைய அந்த மைய புள்ளியில இருந்து இந்த தகடு இருக்கக்கூடிய தொலைவு குறைவு, ஆர் வந்து லெஸ். அதே மாதிரி இந்த மைய புள்ளியில இருந்து ரெண்டாவது தகடு இருக்கக்கூடிய தொலைவு வந்து அதிகம். இப்ப நல்லா பாருங்க, இந்த தகட்டின் வழியா எத்தனை கோடுகள் போகுது, ரெண்டு கோடுகள் போகுது. இதுல எத்தனை கோடு போகுது, ஒன்னு.
அப்ப தொலைவு குறைவா இருந்துச்சு அப்படின்னா பரப்பின் வழியே செல்லும் மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை அதிகம். தொலைவு அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த பரப்பின் வழியே செல்லக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கை குறைவு. இதுல என்ன தெரியுது அப்படின்னா தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க பரப்பின் வழியே செல்லும் மின்விசை கோடுகளின் எண்ணிக்கையும் குறையும். ஓகேவா? அப்ப எங்கெல்லாம், அப்ப இந்த இடத்துலதான் மின்புல மதிப்பு அதிகம், இங்க வரும்போது தொலைவு கூடும்போது மின்புல மதிப்பு குறையுது. சொன்னேன் இல்லையா, தொலைவு கூட கூட இது குறையும், ஏன்னா டினாமினேட்டர்ல வேல்யூ கூட கூட இது குறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தொலைவு குறைவா இருந்தால் மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகம், தொலைவு அதிகமா இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய மதிப்பு குறைவு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் மின்புலத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்குதோ, இங்கதானே குறைவா இருக்கு, தொலைவு கூடுற இடத்துல குறைவா இருக்குதோ மின்விசை கோடுகள் இடைவெளி விட்டு இருக்கும், கேப் விட்டு இருக்கும். எங்கெல்லாம் மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகமா இருக்குதோ, அதிகம்னா இந்த இடத்துல தொலைவு குறைவு இல்லையா, அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல கோடுகள் மின்விசை கோடுகள் எப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கு. மின்விசை கோடுகள்னாலும் மின்புல கோடுகள்னால ஒண்ணுதான் சரியா, சோ எப்படி இருக்கும், நெருக்கமா இருக்கும். சோ இது பாயிண்ட். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, மின்புல கோடுகள் அல்லது மின்விசை கோடுகள் இல்லையா, மின்புல கோடுகள் அல்லது மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாது, ஒன்றை ஒன்று வெட்டி செல்லாது அல்லது வெட்டாது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப இது ஒரு நேர் மின்னோட்டம், இது ஒரு எதிர் மின்னோட்டம். மின்விசை கோடுகள் அல்லது மின்புல கோடுகள் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியும், நேர் மின்னூட்டத்துல துவங்கி எதிர் மின்னூட்டத்துல முடியும். ஒருவேளை இங்க மின்னூட்டம் இல்லை அப்படின்னா முடிவில்லா தொலைவுல முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும், அதனுடைய பாதை நேரான பாதையா இருக்கலாம், வளைவான பாதையா இருக்கலாம், கற்பனையினாலதான் நம்மளுக்கு வரைய முடியுமே தவிர அதை கண்ணால பார்க்க முடியாது. சோ அப்ப இப்படியும் இருக்கலாம். சோ இது வந்து அதனுடைய பாதை சரியா. அப்ப நேர் மின்னூட்டத்தில இருந்து எதிர் மின்னோட்டத்துக்கு வெளியாக இல்லையா, வெளிப்புற பகுதியாக செயல்படும். அதே மாதிரி உட்பகுதி எப்படி வரும், இங்கே இருந்து இப்படி வரும். ஓகேவா? நேர்ல இருந்து எதிர், அதே மாதிரி உள்ள அப்படின்னா உள்ள என்ன தெரியும் இல்லையா, உள்ளே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு வரும். ஓகேவா? என்ன படிச்சிருக்கீங்க, நேர் மின்னூட்டம் மாறிச்சுன்னா மின்புல கோடுகளுடைய திசை அல்லது மின்புலத்தினுடைய திசை நேர் மின்னூட்டத்திலிருந்து எதிர் மின்னூட்டம். ஒரு எதிர் மின்னோட்டம் மாறிச்சுன்னா அதனுடைய மின்புலத்தினுடைய திசை எதிர் மின்னோட்டத்திலிருந்து நேர் மின்னோட்டம் உள்நோக்கி, அதுல இருந்து உள்நோக்கிங்கிற மாதிரி அர்த்தம் சரியா. ஓகே, எனிவே, சோ இப்ப இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த எதிர் மின்னோட்டத்திலிருந்து வரக்கூடிய மின்விசை கோடுகளும் நேர் மின்னோட்டத்திலிருந்து போகக்கூடிய மின்விசை கோடுகளும் அதாவது மின்புல கோடுகளும் ஒன்று கண்டு வெட்டாது இல்ல. நீங்க என்ன சொல்லீங்களா சார், வெட்டும் அப்படின்னு. வெட்டுனா என்ன பிரச்சனை தெரியுமா, ஒருவேளை அது வெட்டி கொண்டுதான் வந்துச்சுங்களா, இங்க ஒரு மின்னோட்டம் இருக்கு, இங்க ஒரு மின்னோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு, இப்படி இது நேர் மின்னோட்டம்னா வெளிநோக்கி, இது உள்நோக்கி. இது வரக்கூடிய பாதையில ஒருவேளை இங்க ஒரு மின்னோட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், இன்னொரு மின்னோட்டம் ஒரு சோதனை மின்னோட்டம் வச்சுக்கோமே. ஓகேவா? ஏதோ ஒரு மின்னோட்டம் இருக்கு. சோ அப்ப இந்த மின்புலமும் இதை அஃபெக்ட் பண்ணும், இந்த மின்புலமும் இதை அஃபெக்ட் பண்ணும். மின்னூட்ட மதிப்பு சமமா இருந்தா, அது பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும், மதிப்புனா இப்ப இது ஒரு கூலும்னா இதுவும் ஒரு கூலும், அது பிளஸ்ஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லை மைனஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லையா. அப்ப மின்னூட்ட மதிப்பு சமமா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு சமம். அப்ப இந்த இடத்துல செயல்படும் போது ஒருவேளை நம்ம நீங்க சொல்ற மாதிரி வெட்டிக்கிருச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இந்த மின்னூட்டம் அல்லது இந்த மின்துகள் ஏதாவது அதாவது ரெண்டு பக்கமே போயிருக்கணும் இல்லையா, ஏன்னா இந்த மின்புல மதிப்பும் சமம் இந்த மின்புல மதிப்பும் சமம். அப்ப இது என்ன பண்ணிருக்கணும், ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் போயிருக்கணும். ஆனா நடைமுறையில் அப்படி போகுதா, ஏதாவது ஒரு பக்கம் தான் போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம், மின்விசை கோடுகள் அல்லது மின்புல கோடுகள் ஒன்றே ஒன்று வெட்டி செல்லாது சரியா. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மின்னூட்டம் வந்து நேர் மின்னூட்டத்திலிருந்து எதிர் மின்னோட்டம் போகுது இல்லையா, சாரி மின்புலம் இல்லையா. அப்ப மின்விசை கோடுகள் நேர்மின் துகளில் ஆரம்பிச்சு எதிர்மின் துகள்ல முடியுது. இப்ப நான் அதுல பாயிண்ட் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு மின்விசை கோடுகள் எதை விளக்கும் சொன்னேன், மின்புல வெக்டாரை விளக்கும் சொன்னேன், மின்புலத்தினுடைய திசையை விளக்கும் சொன்னேன். அப்ப பி என்கிற புள்ளியில மின்புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும், இங்கிருந்து இப்படி இருக்கும், இதுதானே, இதுதான் மின்புல வெக்டாரின் திசை. அப்ப மின்விசை கோடுகள் செல்லும் வழியில் ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புள்ளியில மின்புல வெக்டாருடைய திசை
அதற்கு வரையக்கூடிய தொடுகோட்டினால் குறிக்கப்படும். இந்த கோடுக்கு என்ன பேரு? தொடுகோடு. தொடுகோட்டினால் குறிக்கப்படும். சோ இது இந்த பாயிண்ட். சோ இப்படி நிறைய பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. சோ நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே உங்க புக்ல இருக்கும். நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட்.